ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवं उपास्महे। रामलक्ष्मणजानकी जय बोलो हनुमान की। रामलक्ष्मणजानकी जय बोलो हनुमान की। அன்பார்ந்த ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். சுக்ரீவனும் ராமனும் தங்களோட நட்பை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சுக்ரீவன் வந்து என்ன சொல்றார் ராமபிரான்ட்ட, நீங்க கவலைப்படாதீங்கோ, என்ன அரசனாக்கி நீங்க மகிழ்ந்தீங்க, அதே மாதிரி உங்க தர்ம பத்தினியான சீதையை தேடுறதுக்கு நான் என்னோட வானர சேனை முழுதையும் உங்களுக்கு நான் தரேன், நான் உங்க சேவையில ஈடுபடணும்னு ரொம்ப விரும்புறேன் அப்படின்னு சுக்ரீவனும் ராமர் கிட்ட சொல்றார். ராமருக்கும் சந்தோஷம் ஆயிடுறது. சரி, அதற்கான தகுந்த ஏற்பாடுகளை செய் அப்படின்னு சொல்லிட்டு ராமரும் லக்ஷ்மணரும் எங்க போறாங்க, பக்கத்திலே பிரவர்ஷன மலைன்ற ஒரு இடத்துல இவங்க ரெண்டு பேரும் போய் தங்கிக்கிறாங்க. மற்றபடி சுக்ரீவன், அங்கதன், ஜாம்பவான், ஹனுமான் இவங்கள்லாம் எப்பவுமே இந்த ரிஷியமுக பர்வதத்திலே இருக்காங்க. இப்படியாக பல காலம் மாறுது. இந்த சுக்ரீவன் என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் ராஜாவான உடனே கொஞ்சம் இந்த பதவி மோகம், அந்த அந்தஸ்து, தன்னை சுத்தி வர அத்தனை வானர வீரர்கள், கேளிக்கை, கொண்டாட்டம் அப்படின்னு கொஞ்சம் அப்படி லயிக்க ஆரம்பிச்சதுனால புத்தி ரொம்ப மழுங்கி போக ஆரம்பிச்சது. தான் கொடுத்த வாக்கு சத்தியத்தை போய் யாரா மறக்கலாமா? எப்பவுமே ஒருத்தருக்கொத்தர் நட்பா இருக்கிறச்சே நம்ம சொன்ன வார்த்தையை எப்பவுமே காப்பாத்தணும். ஒன்னும் செய்யறேன்னு சொன்னாக்க அதை நம்ம கட்டாயம் செஞ்சுதான் ஆனும். இல்ல செய்ய முடியலன்னா அதையும் நம்ம ஓப்பனா சொல்லிடணும். செய்வாங்கன்னு அந்த மறுதரப்புல நம்மளும் நம்பிக்கையோட இருந்து செய்யாம இவங்களும் காலவாரி விட்டா பின்னாடி மனக்கசப்பு தான் வரும். அதுதான் இவங்க விஷயத்திலயும் நடந்தது. அப்ப என்ன ஆச்சு, இவர் பாட்டு கேளிக்க கொண்டாட்டோன்னு தன் பொழுத கழிச்சுட்டு இருக்கார். இப்படியே கொஞ்சம் காலம், கொஞ்சம் மாசம் அப்படியே கழிஞ்சு விடுத்து. திரும்பி பார்த்தா மழைக்காலம் வர வந்துடுத்து. மழைக்காலத்துல எந்த வானரர்களாலும் எங்கேயும் போய் அவ்வளவா தேட முடியாது. இதனால என்ன ஆச்சு, இப்படி நிலைமை மோசம் ஆயிட்டு இருக்கேன்றத நினைச்சு யார் முதல்ல கவலைப்பட்டார் தெரியுமா? ஆஞ்சநேயர் கவலைப்பட்டார். ஏன்னா அவர் தானே ராமரை கூட்டின்னு வந்து சுக்ரீவன்ட்ட அறிமுகப்படுத்தி வச்சுட்டு உங்களுக்கு கட்டாயம் அவர் சேவை பண்றதுக்கு தயாரா இருக்கான்னு ஒரு வாக்கு கொடுத்தார். இப்படி சுக்ரீவனை நம்பி நம்ம வாக்கு கொடுத்துட்டோமே, இவரால நம்ம இப்படி ஒரு அபச்சாரம் பண்ண மாதிரி ஆயிடுத்தே அப்படின்னு ஆஞ்சநேயர் ரொம்ப வருத்தப்பட்டு சுக்ரீவன் கிட்ட பல முறை எடுத்து சொல்றார். நீங்க இன்னைக்கு இப்படி சுகபோக வாழ்க்கையை யாரால நீங்க என்ஜாய் பண்றீங்கன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராமபிரான் உங்களுக்கு உதவலைனாக்க உங்க அண்ணா வாலியை எதிர்த்து உங்களால ஜெயிச்சிருக்க முடியுமா? அந்த நன்றி உங்களுக்கு வேணும். சொன்ன வாக்கை நீங்க காப்பாத்தணும் அப்படின்னு பக்குவமா சுக்ரீவன்ட்ட எடுத்து சொல்றார். இந்த சமயத்துல என்ன ஆறுதுனாக்க, அப்பவும் அவரை கொஞ்சம் ஈடுபாடோட கேட்கல சுக்ரீவன். இவரும் சொல்றத நிறுத்த மாட்டேங்கிறார். இப்படியே கொஞ்ச நாள் ஓடுறது. உடனே ஒரு நாள் லக்ஷ்மணர் வரார், கோபமா வரார். என்ன சுக்ரீவன் இன்னும் ஒரு படையும் அவர் ஏற்பாடு பண்ற மாதிரி தெரியல, இவரை நம்பினதே நாங்க பண்ண பெரிய தப்பாச்சே, ஆனா எனக்கு கோவம் வந்ததுன்னா சுக்ரீவன் தாங்க மாட்டான், ஏன்னாக்க என்ன வந்து யாரும் ஏமாத்த முடியாது, எங்க அண்ணாவையும் யாரும் ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அப்படியே கொந்தளிக்கிறார். உடனே இவர் கோவத்தை சாந்தப்படுத்துறதுக்கு என்ன உபாயம்னு பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கர்ச்சே, தாரை, தாரைங்கிறவ யாருனாக்க வாலியோட பொண்டாட்டி. வாலி இறந்து போனதுக்கு அப்புறம் கூட இந்த சுக்ரீவன் என்ன பண்றார், வாலியோட மனைவி ஆகிய தாரையையும் வாலியோட புதல்வனாகிய அங்கதனையும் தன் கூடவே கூட்டின்னு வந்து அவங்கள ஒரு அம்மா ஸ்தானத்திலயும் பிள்ளை ஸ்தானத்திலயும் வச்சு ரொம்ப நல்லா பாதுகாப்பா பார்த்துட்டு இருக்கார் சுக்ரீவன். அந்த அளவுக்கு நன்றி கடன் அவருக்கு தாரை கிட்ட இருக்கு. தாரையும் பார்த்தா நம்ம இந்த சந்தர்ப்பத்துல சுக்ரீவனை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு உடனே லக்ஷ்மணர் கிட்ட போய், உங்களுக்கு விஷயமே தெரியாதா, பெரிய வானர சேனை கரடிகளோடலாம் சேர்ந்து வரப்போறது, இது அத்தனையும் ஆஞ்சநேயர் தலைமையில வரப்போறது, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா, இதெல்லாம் சுக்ரீவன் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி அந்த நிலைமையை அப்படியே சாந்தப்படுத்துறா. சுக்ரீவனுக்கும் ஒரு பக்கம் அதை கேட்ட உடனே சந்தோஷம் ஆயிடுத்து. அப்பா, இந்த லக்ஷ்மணனோட கோவத்திலேருந்து நம்மள தாரை வந்து காப்பாத்திட்டாளேன்னு ஒரு சந்தோஷம் அவருக்கு. இனிமே நம்ம சொன்ன வாக்கை நம்ம காப்பாத்தியானோ அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளயும் அவருக்கு ஒரு பயமும் வந்துருது. இப்படியாக இந்த நிலைமை சுமூகமா சமாளிச்சுட்டா தாரை. இந்த மாதிரி ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அப்புறம் எல்லா வானரசனையும் பல தரப்புலேருந்து எல்லாம் ஒன்று சேர்ந்தார். ஜாம்பவான்றவர் வந்து ரொம்ப ரொம்ப வயதான கரடி அங்க இருக்கிறவர், ஆனா அறிவு புத்தி கூர்மை எல்லாம் ஜாம்பவானுக்கு ரொம்பவே உண்டு. அதனால அவரும் தன்னோட பலத்திலேந்து தன்னோட பங்குக்கோசரம் நிறைய கரடிகளையும் சேனையில சேர்த்துக்கிறார். இப்படியாக வானர சேனையும் கரடிகளுமா சேர்ந்து ஒரு பெரிய பட்டாளமே தயாராயின் இருக்கு. இப்போ இந்த சந்தர்ப்பத்துல இன்னொன்னு நான் சொல்லணும் உங்களுக்கு,
அதாவது ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் இப்படி தெய்வத்தோட பல அவதாரங்கள் நம்ம பாரத பூமியில வடக்கு பிரதேசத்துல நடந்திருக்கு. ஆனாக்க நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், வடக்கும் தெற்கும் எப்பவும் இணைஞ்சாதான் ஒரு பெரிய நன்மை நாட்டுக்கே ஏற்படும். அதனாலதான் தெய்வ அவதாரங்களான ராமர் கிருஷ்ணர் அவதாரம்லாம் அங்க வடக்கு பக்கத்துல நடந்தாலும் கீழே தெற்கு பக்கத்திலயும் அதற்கு சமமாக ஆஞ்சநேயர் அந்த மாதிரி ஒரு வீர புருஷர்கள்லாம் கூட இங்க தெற்கு பக்கம் அவதாரம் பண்ணாங்க. அதனால வடக்கு திசையை நோக்கி இருக்கிறவங்க வந்து தெற்கு திசையில இருக்கக்கூடியவர்களோட பலத்தையும் அவர்களுடைய ஒத்துழைப்பையும் சேர்த்துதான் அவங்களாலையும் வெற்றி காண முடியும். இது அந்த நாளோட கணக்கு மட்டும் இல்லைங்க, இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையிலயும் இந்த ஒரு உண்மை வந்து நிதர்சனமா இருக்கு. அதனால வடக்கும் தெற்கும் இணைஞ்சாதான் நாட்டுக்கே நல்லதுங்கிற இந்த உதாரணத்தை ராமாயண காலத்திலே நமக்கு நிரூபணமா கிடைச்சிருக்கு. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த மாதிரி இப்ப எல்லா வானர சேனையும் படைகளும் சேர்த்துட்டு தயாரா இருக்கிற நிலைமை இந்த பக்கம் தயாரா நின்னு இருக்கு. அப்ப என்ன பண்ற சுக்ரீவன் எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த பாருங்க நம்ம வந்து இப்ப ராமருக்கு நம்ம வந்து பதில் உபகாரம் செய்ய வேண்டிய தருணம் வந்துடுத்து. நான் உங்க எல்லா வானரர்களும் எல்லா திசையிலும் நாலு திசையிலும் நான் அனுப்ப போறேன். ஒவ்வொருத்தர் தலைமையில பல பல லட்சங்கள் வானரர்களை நான் அனுப்ப போறேன். நீங்க எல்லாரும் போயிட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு இடம் விடாம அத்தனை இடத்தையும் தேடி பார்த்து ஒரு மாச காலத்துக்குள்ள எனக்கு வந்து தகவலை சொல்லணும் நீங்க, இல்லைன்னா உங்க எல்லாருக்கும் மரண தண்டனை தான் நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சுக்ரீவன் வந்து ரொம்ப கடுமையா சொல்லிட்டார் எல்லா வானரர்கிட்டையும். ஆமா, இன்னொரு விஷயமும் நம்ம யோசிக்கணும். ராமரே சொல்லியிருக்கார், தென்திசை நோக்கி தான் நாங்க போயிட்டு இருக்கோம், ஏனாக்க ராவணன் சீதைய தென்திசை பக்கமா தான் தூக்கிட்டு போனார்னு. அப்ப சுக்ரீவன் வந்து அத்தனை வானரசனையும் தெற்கு பக்கமே திருப்பி இருக்கலாமே, மொத்த போர்ஸ் மொத்த பெட்டாலியனும் அந்த பக்கமே அமைச்சிருக்கலாமே, எதுக்கோசரம் நாலு திசையிலும் சிதற விட்டார்? இது சிந்திக்கத்தக்க ஒரு பெரிய விஷயம். இது எதலானனாக்க ராவணன் வந்து பெரிய பராக்கிரமசாலி, அவனுக்கு நல்லா அவனுக்கு மாயாவிகள் பலரும் அவனோட சக்தி அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கா அவனுக்கு தெரியாத விஷயம் இல்ல. அதனால தெற்கு திசையை நோக்கி மட்டுமே வரான் அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா ராவணன் என்ன பண்ணுவான், திருப்பி வேற ஏதாவது கபடம் ஏதாவது பண்ணி சீதை வேற ஏதாவது டைரக்ஷன்ல வேற ஏதாவது திசையில கொண்டு போய் சிறை வச்சிருவான். அதனால அவனோட புத்திய டைவர்ட் பண்ணுன்றதுக்கோசரம் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, நாலா திசையிலும் அனுப்பலாம். சோ தட் ராவணனும் என்ன பண்ணுவான், அவனும் தன்னோட பாதி சேனையை வந்து எல்லா சைட்லயும் அவனும் செதற விடுவான், அவனோட தியானமும் கொஞ்சம் டைவர்ட் ஆகுன்றதுக்கோசரம் இந்த மாதிரி அதுக்கு ஏத்தபடி கவுண்டரா பிளான் பண்ணி இவங்களும் நாலு விதத்திலயும் நாலு டைரக்ஷன்லயும் வானர சேனையை அனுப்புறாங்க. அப்போ ஆனா தெற்கு தசை தான் முக்கியமான தசை, ஏன்னா கட்டாயம் ராவணன் வந்து லங்கையை வந்து அந்த இடத்துலதான் இருக்கு, சீதையை அந்த இடத்துலதான் வச்சிருக்கான்றது தெரியும். அதனால தெற்கு சைடு போகக்கூடிய வானரப்படை ரொம்ப அதீத பலம் கொண்டதா இருக்கணும், அதுல இருக்கக்கூடிய வானர வீரர்களும் ரொம்ப பராக்கிரமசாலியா இருக்கணும். அதனால என்ன பண்றார் சுக்ரீவன், நேரா சொல்றார், அனுமான் ஜாம்பவான் அங்கதன் நளன் நீலன் இவ அஞ்சு பேருமே இருக்கக்கூடிய அத்தனை வானரர்களையும் அந்த கரடிகளையும் இருக்கக்கூடிய மிக மிக பலசாலிகள். அதனால இவங்க அத்தனை பேரும் சேர்ந்த ஒரு படைய ஒரு டீம் அப்படியே தெற்கு திசை நோக்கி அனுப்புறதுக்கு சுக்ரீவன் முடிவெடுத்தார். அவர் செஞ்ச முடிவு ரொம்ப ரொம்ப சரி. அதனால இவங்க இவங்களோட தலைமையில இவங்களோட அந்த அமைப்புல அந்த குழுல அந்த சேனை தெற்கு திசை நோக்கி போறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய நிலைமை. அப்ப சுக்ரீவன் என்ன பண்றார், அனுமார கூப்பிடுறார். கூப்பிட்டுட்டு, அனுமாரே பால்ய பருவத்திலே நீங்க ஏகப்பட்ட லீலைகளை பண்ணிருக்கீங்க, உங்ககிட்ட இருக்கிற வரனும் சொல்லவே முடியாது எண்ணி பார்க்கவே முடியாது, அதனால உங்களோட பலம் வீரம் புத்தி சாதுரியம் இத்தனையும் இருக்கிறதுனால உங்களுக்கு முடியாததுன்னு ஒரு காரியம் கிடையாது, நீங்க நினைச்சா எது வேணா சாதிக்க முடியும், எதை வேணா வெற்றிகரமாக முடிக்க முடியும். அதனால நான் சொல்றேன், நீங்க கட்டாயம் இப்ப எந்த லட்சியத்தோட போக போறீங்க, சீதை பிராட்டிய பார்த்துட்டு வரணுங்கிற லட்சியத்தோட நீங்க புறப்படுறீங்க, கட்டாயம் நீங்க சீதைய பார்க்க போறீங்க, இந்த வெற்றி செய்தியோட எங்களை வந்து நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயருக்கு வாழ்த்து சொல்றார். நல்லா அப்படியே மோட்டிவேட் பண்றார். உடனே ராமபிரான் பாக்குறார், அவருக்கு அனுமார பத்தி தெரியாதது இல்ல, ஆனாலும் எல்லார் முன்னாடியும் அனுமான பெருமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு அனுமார கிட்ட கூப்பிட்டு, சொல்லின் செல்வர் எல்லாத்திலையும் சிறந்தவர் நீங்க, எனக்கும் உங்களை பத்தி நல்லா தெரியும், நீங்க என் விஷயமா என் பொருட்டு ராம காரியத்திற்காக நீங்க வந்து இப்ப நீங்க வந்து சீதையை போய் பார்க்க போறீங்க, சீதைக்கு நீங்க யாருன்னு தெரியணும், உங்களை நம்பணும், அதுக்கான ஆதாரமும் அத்தாட்சியும் வேணும், அதனால நான் என்ன பண்றேனாக்க என்னோட கணையாழிய உங்ககிட்ட கொடுக்கறேன்,
இத வந்து சீதைக்கு நீங்க வந்து சாட்சியா கொடுங்க ஒரு ப்ரூஃபா கொடுங்க இது சாட்சாத் ராமபிரானன் தான் அனுப்பினது அப்படின்றதுக்கு சீதை நம்பணுமோனோ அதுக்கோசம் இத என்னோட கனியாழி நீங்க எடுத்துன்னு போங்க அப்படினு சொல்லிட்டு ராமர் ஆஞ்சனேயருக்கு கொடுக்கிறார் அத தவிர யார் வேணா எங்க வேணா எந்த ஐட்டத்தை வேணா கொண்டு வந்து இதுதான் ராமரோடது இதுதான் ப்ரூஃப் காமிக்க சொன்னான்னு கூட சொல்லலாம் ஆனா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சில அந்தரங்கமான விஷயங்கள் சில நிகழ்ச்சிகள் சில செய்திகள்னு ஒன்னு ரெண்டுத்த கூட ராமபிரான் அனுமார்கிட்ட தெரியப்படுத்துறார் இத நீ சீதையை கட்டாயம் நீ பாக்கறச்சே இந்த எனக்கும் சீதைக்கும் நடுவுல நடந்த அந்தரங்கமான சில பிரைவேட் கான்பிடென்சியல் மேட்டர்ஸ் இந்த சீக்ரெட்ஸ் நீ சீதை கிட்ட சொன்னா அவ உன்னை கட்டாயம் நம்புவா நீ ராம தூதன் நான் அனுப்பினவன்ற நம்பிக்கை அவ மனசுல வரும் அதனால நீயும் வெற்றிகரமா இந்த காரியத்தை முடிச்சுண்டு வா அப்படின்னு சொல்லி அப்படியே ராமர் வந்து ஆஞ்சநேயரை ஆலிங்கனம் பண்ணி நல்லா வாழ்த்தி அனுப்புறார் சோ இப்ப எல்லாரும் ஒரு உற்சாகத்தோட எல்லாம் அந்த வானர படையெல்லாம் தெற்கு திசை நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சது அப்படி ஒரு சில காலம் அப்படியே அந்த அந்த ஒரு மாசத்து காலத்துக்குள்ள வரணும்னு சுக்ரீவன் கொடுத்த கெடு எல்லாருக்கும் மனசுல ஞாபகம் இருக்கு அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே கழியிறது ஒரு ஒரு இடமா தேடின்னு கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி டவுன் சவுத் அப்படியே வந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் தேட ஆரம்பிச்சாங்க ஆனா முதல்ல இருந்த மும்முரம் வேகம் தேட தேட ஆரம்பிச்சதுல எல்லாம் களைச்சி போயிடுறாங்க எப்பவுமே நமக்கே தெரியும் ஒரு ரன்னிங் ரேஸ்ல கூட முதல்ல வேக வேகமா ஓடணும் நம்ம கப்ப ஜெயிக்கணும் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோட ஓடுவோம் ஆனாலும் எடுத்த வேகம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இருந்தாதாங்க நம்மளால ஜெயிக்க முடியும் அது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல வானரர்களுக்கும் சரி எந்த விதமான ஒரு உயிரினங்களுக்கும் அது பொருந்தக்கூடிய ஒரு உண்மை அதனால என்ன பண்ணாங்க இந்த வானர வீரர்கள்லாம் தளர்ந்து போயிட்டாங்க இவங்க தளர்ச்சியா இருக்கிறத ஆஞ்சநேயர் பார்த்தார் அவருக்கும் ஒரே பசிதான் அவருக்கும் தாகம் தான் எல்லாருக்கும் இந்த பசி தாகம் அலைச்சல்னால உடம்பு எல்லாம் வலிக்கிறது என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு நாள் என்ன பண்றாங்க எங்களால இனிமே முடியலன்னு சொல்லிட்டு எல்லாரும் போத்துன்னு உட்காந்துட்டாங்க அப்ப ஆஞ்சநேயர் தான் இது எல்லாத்துக்கும் தலைமை வேற இவர் பாக்குறாரு இவங்களை எல்லாரையும் நம்ம உற்சாகப்படுத்தணுமே முதல்ல வயிற்றுக்கு எல்லாருக்கும் நல்ல உணவு ஆகாரம் நீர் எல்லாம் கொடுக்கணும் பிளஸ் இவங்களை நல்லா உற்சாகப்படுத்தணும் இந்த பொறுப்பு நம்மளோட தான் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார் நேரம் ஒரு மலைக்கு மேல ஏறி நின்னு பாக்குறார் பார்த்த உடனே முதல்ல பசியோட ஒருத்தவங்க வந்தா கூட நம்ம வீட்டுக்கோ யாரோ வந்தா கூட முதல்ல இருந்தாங்க கொஞ்சம் தண்ணி வாங்கிக்காங்கன்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க குடிக்கிறதுக்கு ஒரு நீர் ஏதாவது கொடுப்போம் நம்ம நீர் குடிச்சாலே அந்த வயிற்றுல இருக்கிற உஷ்ணம் அந்த பசினால ஒரு ஒரு அப்படி தீ ஏற்படுறது பாருங்க அந்த தீ கொஞ்சம் குறையும் கொஞ்சம் உஷ்ணம் கொஞ்சம் இறங்கும் அதுக்கப்புறம் நம்ம நல்ல உணவு ஏதாவது நல்லா சாப்பிடலாம் பழங்கள் ஆகாரம் எது வேணா நம்ம சாப்பிடலாம் அதனால ஆஞ்சநேயர் என்ன பண்ணார் முதல்ல முதல்ல ஒரு நல்ல நீர் வேணும் நமக்கு இவங்களுக்கு எல்லாம் இந்த தாக சாந்திக்கு நீர் எங்கேயா தேடணும்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறார் மலையிலேருந்து நின்று அப்படியே பாக்குறார் பாக்குறச்சே ஒரு காட்சி அவர் கண்ணில் படுறது என்னன்னாக்கா பசுமையா இருக்கு அந்த இடம் நல்ல நீர்நிலை இருக்கக்கூடிய இடம் போல இருக்கு நல்ல பசுமையா இருக்கு அங்க சில பட்சிகள்லாம் வந்து உட்கார்ந்த பார்த்தார் உட்கார்ந்துருக்கிற பட்சி அப்படியே கொஞ்சம் உடம்ப ஆட்டின்னு அப்படியே சிலுக்கிறது தன்னோட ரெக்கைகள்லாம் ஆட்டின்னு சிலுக்கிறதுனால அப்படியே அந்த ரெக்கைகள்ல நீர் துளிகள் எல்லாம் சிதறது அப்படியே அப்ப ஆஞ்சநேயர் தீர்மானிச்சார் ஓஹோ இந்த இடம் நல்லா அப்படியே செழிப்பா இருக்கே இங்க கட்டாயம் நீர்த்தேக்கம் நிறைய இருக்கு அப்புறம் இந்த பறவைகள்லாம் வந்துன்னு போறதுனால இங்க கட்டாயம் ஒரு தோட்டமும் இருக்கணுமே அப்படின்ற அந்த ஒரு தீர்மானத்துக்கு வந்து என்ன பண்றார் எல்லாரையும் அப்படியே சோர்ந்து போன வானரர்கள்கிட்ட எல்லாம் நமக்கு எல்லாம் உணவு கிடைக்க போறது எல்லாரும் எழுந்துக்கோங்க நம்ம நீர்நிலையை நோக்கி போக போறோம் அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்லி அவங்க அவங்களுக்கு அப்படியே போன பிராணன் திரும்பி வந்தா மாதிரி முதல்ல அண்ணா ஆகாரத்தை கண்ணில் பாப்போமான்னு இருக்கு அவங்களுக்கு எல்லாம் அப்படியே எல்லாரும் ஆஞ்சநேயரை பின் தொடர்ந்து போறாங்க இவங்க அந்த பறவை இருக்கிற திசையை நோக்கி போக 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 கடைசியில பார்த்தா அது ஒரு குகைக்குள்ள இவங்களை கூட்டிட்டு போறது அந்த குகைக்குள்ளுக்குள்ள போன உடனே அந்த இடத்துல நல்ல ஒரு நீர்நிலை இருக்கு நீரெல்லாம் நல்லா பருகுறாங்க எல்லாம் நல்லா ஃபர்ஸ்ட் அருவி மாதிரி தண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜலம் எல்லாம் நல்ல தாக சாந்தியை நல்லா ஏற்படுறது அப்புறம் பாக்குறாங்க கொஞ்சம் கண்ணில் கொஞ்சம் தெம்பு வரவே கொஞ்சம் அண்ணாந்து பாக்குறச்சே ஒரே விருட்சங்களா இருக்கு மரங்களா இருக்கு நல்ல கனிஞ்ச பழங்களா இருக்கு கேட்கணுமா வானர சேனைக்கு பழத்தெல்லாம் பறிச்சு சாப்பிடுறது எல்லாம் நல்லா தெம்பா வந்ததுக்கு அப்புறம் ஆசுவாசப்படுத்திக்கிறா அப்ப நினைச்சு பாக்குறாங்க ஆமா இந்த இந்த இடம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு யோசிச்சு பாக்கறச்சேதான் இவங்க இந்த வானர சேனைகளுக்கு தெரியறது நம்ம இத்தனையும் எல்லாத்தையும் அனுபவிக்கிறச்சே ஆஞ்சநேயர் தானே இதுக்கு முயற்சி எடுத்தார் அவர் என்ன பண்ணார் கேட்கணும்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயரை கேக்குறதான் அப்ப ஆஞ்சநேயர் சொல்றார் நான் உள்ள நுழைஞ்ச உடனே இங்க ஒரு தபஸ்வினி இருந்தாங்க ஒரு பொம்பளை தபம் பண்ணிட்டு துறவி பெண் துறவி இருந்தாங்க அவங்க தியானத்துல இருந்தாங்க ஆனாலும் நான் அவங்கள ராம் ராம்ன்ற நாமம் சொன்ன உடனே அவங்க கண்ணை முழிச்சு பார்த்தாங்க என்னை பார்த்துட்டு நீங்கள்லாம் யார் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க இந்த மாதிரி நாங்க வானர சேனையெல்லாம் ராம காரியமா வந்திருக்கோம் பசி தாகமா இருக்குன்னு சொன்னதுனால
அவங்க உத்தரவு கொடுத்தாங்க அதுக்கு அப்புறம் தான் நான் உங்களை வந்து எல்லாரையும் நான் வந்து உள்ள அனுமதி கொடுத்தேன் இதுதான் நடந்த விஷயம் அப்படின்றாங்க அப்புறம் எல்லாருமா போய் சேர்ந்து அந்த பெண் துறவி கிட்ட போய் அந்த தபஸ்வினி கிட்ட போய் நன்றி தெரிவிச்சு ரொம்ப டைம் ஆயிடுதுங்க நாங்க இனியும் நாங்க தாமதிக்க கூடாது ராம காரியமா வந்திருக்கோம் ஏற்கனவே நாங்க ரொம்ப தாமதம் பண்ணிட்டோம் எங்களுக்கு விடை கொடுங்க நாங்க போணும் அப்படிங்கறா அப்பதான் அந்த பெண் தபஸ்வினி ஒரு குண்ட தூக்கி போட்டா அது என்ன குண்டுங்கறத நாளைக்கு பார்ப்போம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் 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 நன்றி வணக்கம்